ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு ஆஸ்மி பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பிளாகில் 2 kg சிக்கன் கிரேவி ரெசிபி எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு அகலமான பேனை நல்லா ஹீட் ஆக்கிக்கலாம். பேன் நல்லா ஹீட்டானதும் அதில் ஒரு 150 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு கிரேவியும் டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட்டானதும் இதில் ஒரு 400 கிராம் வெங்காயத்தை மெலிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு கிரேவி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். டூ கேஜி சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் ஒரு 1.5 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, சிக்கன் மசாலா ஒரு 200 கிராம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் நமக்கு பொன்னிறமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டே மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கிறனால நமக்கு கிரேவி பார்க்குறதுக்கு ரெட்டிஷாக அழகாக இருக்கும். மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். மிளகாய்த்தூள் நல்லா வதங்கியதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். சிக்கன் கிரேவியோ எந்த கிரேவி செஞ்சாலும் நம்ம எல்லாத்தையும் உடனே சேர்க்கக்கூடாது. நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கி சேர்த்தா தான் அந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் சேர்ந்து நமக்கு நல்லா பிளெண்ட் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் ஒரு 300 கிராம் அளவு தக்காளி நல்லா மெலிசாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு வதக்கியதும் இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா, காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா, நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடலாம். நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் ரா ஸ்மெல் போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 kg சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். சிக்கனை சேர்த்து வதக்கி விட்டதும் இதில் இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக வைக்கலாம். ஆல்ரெடி அந்த சிக்கன் மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் பார்த்த அளவாகவே சேர்த்துக்கலாம். ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி நம்ம நல்லா வெந்திருக்க சிக்கனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா தண்ணியை சேர்த்து கொதிக்க விடலாம். மசாலா தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணதும் ஒரு 10 நிமிஷம் போல் கிரேவியை நல்லா கொதிக்க விடலாம்.
மறுபடியும் லிட் போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். கிரேவி நல்லா கொதிக்கட்டும். சிக்கன் கிரேவி கொதிச்சு நல்லா ரா ஸ்மெல் போனதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். மசாலா ஸ்மெல்லாம் போய் நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக இதில் கொத்தமல்லி இலை தூவி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கேஸ் ஃப்ளேமையும் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹியூஜ் குவான்டிட்டி சிக்கன் கிரேவி செய்யணும்னா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் டிங்கின்னு உங்களை வந்து சேரும். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு புதிய ரெசிபியோட சந்திக்கலாம். பாய்.